بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை மூமினாக மாட்டார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். இதில் நான் என்னதை சொல்ல வரேன் என்றால், நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு ஒருவர் கலப்படம் செய்து அதை விற்கிறாரு, அதை நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீர். அப்போ அந்த நேரம் என்ன சொல்வீர்? கங்கட்டூத்திடுவான், எனக்கு இப்படி செஞ்சு விட்டான் என்று நீங்கள் உங்களோட ஆத்திரத்தால் பலர் சொல்லிடுவீர். இதை நம்ம காண்றோம். அப்போ நமக்கு ஒருவன் ஒரு பொருளை கலப்படம் செய்து நல்லதென்று லோக்கலை விற்றால் நமக்கு எப்படி ஆத்திரம் வருகிறதோ, அதை அவர் செஞ்சிருக்க போடான்னு நாம் முடிவெடுக்கோமோ, அதே மாதிரி தான் நாமளும் அந்த வேலை செய்யக்கூடாது. உன்னால் பாதிக்கப்படுறவன் அதே மாதிரி உன்னையும் பதுவாக செய்வான். உனக்கு காசு கிடைச்சிடும், ஏதோ அந்தாலும் விற்கிறதால ஒரு பெரிய லொட்டாக நீ எடுத்து விற்கிறதால ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கிடைக்கலாம். அந்த பதுவா அந்த காசை உன்னோட நிரந்தரமாக ஆக்காது. உலகத்திலேயும் உனக்கு பாரிய இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மறுமை நாளையில் அதனால் நீ நரகம் போக வேண்டி ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள், ஒரு சஹாபி ஒருவர் வியாபாரம் செய்கிறார். அப்போ நபிகளார் அந்த பொருள், அவர் விற்கிறது உணவுப் பொருள், கையை ஓட்டுகிறார் அந்த தாவர பொருள்களுக்கிடையிலே, கையில் ஈரம் படுகிறது, வெளியில் காஞ்சி நிற்கிறது. அப்போ என்ன சொன்னார்கள்? மன் ஹஷனா பலைச மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை. நம்ம எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்கள், எங்களுக்கு யார் மோசடி செய்கிறாரோ. என்ன கருத்து? மக்களுக்கு ஒரு பொருளை கலப்படம் செய்து, அல்லது சைனாவுடைய சாமானுக்கு இந்தியாவோட லேபிள் என்று போட்டு, அல்லது மலேசியாவோட லேபிள் புக்ஸை போட்டு, நீங்கள் அதை நல்லது என்று சொல்லி விற்றால் நபியை சார்ந்தவர் அல்ல நீங்கள். நீங்கள் ஹாஜி பட்டம் எடுத்து பெரிய ஹாஜியார் இருக்கலாம், வருஷா வருஷம் உம்ராக்கு போகலாம், அந்த உம்ரா செல்லுபடியாக மாட்டாய். ஏ, மக்களை ஏமாற்றி உழைச்ச காசி. நிறைய பேர் வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் லோக்கல் ஐட்டத்தை எடுத்துக்கு வருகிறார்கள், அதை எடுத்துட்டு வந்து பொக்ஸுகளை இங்கே செய்து அதுக்கு மலேசியாவோட ப்ராடக்ட், சைனா என்றால் எடுபடாது என்கிறதால லேபலை மட்டும் வெவ்வேறாக ஒட்டுகிறார்கள், ஒரு நல்ல கம்பெனியில் பேரை போடுகிறார்கள். சிலர் அதற்கு 1 இயர் வாரண்டி என்று சொல்லி, 2 இயர்ஸ் வாரண்டி என்று சொல்லி வாரண்டியை போட்டுவிட்டு அதற்கப்பால் என்ன நடக்கிறது? அது 1 வருஷம் வாரண்டி வாரத்துக்கு முந்தி கம்பெனி எழுத்து மூடிடுவார்கள், அந்த பேரே இருக்காது. இந்த மாதிரி, எனவே அது உணவுப் பொருளாக இருக்கலாம். இப்போ வியாபாரத்தில் ஒரு பெரிய அளவில் இம்போர்ட் அரிசி என்று சொல்லி எடுப்பிக்கும், நம்மளுக்கு சேம்பிளுக்கு நல்ல அரிசி காட்டுறான், வெரி இது. அப்போ நாம் 1000 மூடையை நாம் எடுக்கணும். எடுத்தால் இந்த வியாபாரி எடுக்கிற போது அந்த காட்டின் அரிசி விரிக்கும், அதுக்குள்ளே மற்ற கொஞ்சம் விலை குறைஞ்ச பழைய அரிசியை சேர்த்து அனுப்பிடுவார்கள். அதை ஒவ்வொரு மூடையாக பிரித்து 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 ஹோல்சேல் வியாபாரி பார்க்க மாட்டான். அது யார் பார்ப்பான்? கடைசியாக ரிட்டைல் வியாபாரி தான் பார்ப்பான், அவன் மக்களுக்கு கொடுக்குற நேரம். அது எல்லாம் ஒரே பேரில் ஒரே விலையில் வந்துட்டு. எனவே பெரு வியாபாரிகள், பெரிய அளவில் ஹோல்சேலாக செய்கிறவர்கள் இருந்து கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் வரை இந்த கலப்படம் செய்து விற்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தேனில கலப்படம்,
மஞ்சத்தூள கலப்படம் கலந்திருக்கிறது என்றால் இதில் கலந்திருக்கிறது என்று சொல்லிவில்லுங்கள். இதில் இத்தனை விதம் கலந்திருக்கிறது, அதனால் விலை குறைய வில்லுங்கள். உங்களோட விலைக்கு நீங்கள் வைக்கலாம். கலந்து விட்டு இது 100% நல்லது என்று சொன்னால், இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்று சொன்னால், அது மிகப்பெரும் பாவமாக ஆகிரும். சிலர் என்ன செய்கிறார்கள், பொலிஷ் பண்ணுகிறார்கள். சிவப்பரிசி என்று வெள்ளை அரிசி வாங்கி சிவப்பரிசிக்கு விலை கூடங்கிறதுக்காக அதற்கு சாயம் கலக்கிறார்கள். அந்த சிவப்பரிசி மாதிரி தெரிகிற மாதிரி இப்படி அரிசியெல்லாம் கலப்படம் செய்கிறீர்கள். இவ்வாறு செய்யக்கூடிய ஒருவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும், எப்படி மூமினாக இருக்க முடியும், அவனுடைய உம்ரா ஹஜ்ஜு சக்காத்து தர்மம் எப்படி ஏற்கப்பட முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்தில் மக்கள் சரியான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு காசை கொடுத்து வாங்குகிற போது அதிலே கலப்படம் இல்லாமல் வில்லுங்கள். ஈவின் பெட்ரோல் லாமன அதுக்குள்ளேயும் கலந்துட்டார்கள். எனவே நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலான மொழியில் வந்ததாக இருந்தால்தான் எங்களோட துவா கபுலாகும். நாங்கள் ஹராம்தை கலந்து விட்டால் துவா கபுலாகாது, அழிவுதான் நிச்சயம். மறுமையில் நாங்கள் மிகப்பெரும் நஷ்டவாளிகளாக ஆக வேண்டி ஏற்படும். எங்களுடைய சொத்துக்கள் எந்த பிரயோசனம் அளிக்காது என்பதை மனதில் வைத்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து அவனை பயந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.